எல்லோருக்கும் வணக்கம். நான் மில்டன் ஜோ. இந்த வீடியோவில் நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜி முடித்தவங்க பிஹெச்டி பண்ணலாமா? நான் பிஜி தான் முடிச்சிருக்கிறேன், பிஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிளா? அப்படி நான் பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னா அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டா? அதுக்கு ப்ரொசீஜர் என்ன? என்னென்ன மோடில் வந்து பிஹெச்டி வந்து பண்ணலாம்? பிஹெச்டி பண்ணுறதுக்கு மொத்தம் எவ்வளோ ஃபீஸ் ஆகும்? ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மற்ற வீடியோக்களை பார்க்குற இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் நிறைய கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. எல்லா கொஸ்டின்ஸுமே இந்த மாதிரி காமன் கொஸ்டின்ஸாக இருக்கிறதுனால அதை ஒரு வீடியோவை மேக் பண்ணிட்டா ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ பிஜி பண்ணிகிட்ருக்கீங்க, ஆர் பிஜி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ நான் பிஜி முடிச்சிட்டேன், பிஜி டிகிரி கம்ப்ளீட்டட், நான் இப்போ பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிளா? இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் பிஜி டிகிரி வித் 55% நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நீங்கள் வந்து கண்டிப்பாக பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, இப்போ பிஹெச்டி பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டா? அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ வந்து பார்ப்போம். ஸோ பிஜி டிகிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் உண்டு. சப்போஸ் நீங்கள் பிஜி வித்து நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, ஆர் பிஜி வித்து செட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதாமல் ஸோ டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெட் எக்ஸாம் ஆர் செட் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தா, இன்கேஸ் நீங்கள் பண்ணலை, நான் பிஜி டிகிரி மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போல்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக பர் இயருக்கு 2 times வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து யூனிவர்சிட்டி கால் ஃபார் பண்ணோம். ஸோ யூஸ்வலாக ஜனவரியில் ஒரு செஷனும் ஜூலையில் ஒரு செஷனும் வந்து இருக்கும். இந்த செஷன் வந்து யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டிக்கு மாறுபடலாம். ஸோ எக்ஸாக்டாக எந்த டைம் நடக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே பிஹெச்டி ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோடைய வெப்சைட்டுக்கு போங்க. ரிசர்ச் செக்ஷனில் ரிசர்ச் கைட்லைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டைம்ஸ் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க? ஸோ யூஸ்வலாக வருஷத்துக்கு 2 times வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 sessions நடக்கும். மார்னிங் செஷன் வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ இந்த அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்னா என்ன, அது எதில் இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா யூனிவர்சிட்டியுமே பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான சிலபஸை வந்து வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸுடைய அந்த சிலபஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸோ அதில் என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஸ்டடி பண்ணாலே அந்த அப்ஜெக்டிவ் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த செஷன் வந்து மார்னிங்கில் இருக்கும். இந்த அப்ஜெக்டிவ் டைப்புக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய இந்த ரிட்டன் எக்ஸாம்ங்கிறது ஸோ மார்னிங்கில் இருக்கும். ஸோ ஆஃப்டர்நூன் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்னால் ஸோ மேபி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூகுள் மீட்டில் இருக்கலாம், அல்லது ஜூம் மீட்டிங்கில் கூட இருக்கலாம். ஸோ யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இது வந்து நடக்கும். ஸோ இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஸோ நம்மளுடைய ரிசர்ச் டாபிக், நம்ம எந்த டாப்பிக்கில் ரிசர்ச் பண்ண போகிறோமோ அந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த டாப்பிக்கில் நமக்கு எவ்வளோ ஐடியா இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம அந்த டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்தர் நம்மளால் அந்த ரிசர்ச்சை எடுத்துகிட்டு போக முடியுமா, கண்டினியூவாக பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கோமா, நமக்கு அந்த பேஸ் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பிஹெச்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுக்கு வந்து போவீங்க. ஸோ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பிஹெச்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அடுத்து ஒரு காமன் கொஸ்டின் என்ன நிறைய பேர் கேட்குறீங்கன்னா, நான் பிஜி முடிச்சிட்டேன், நான் இப்போ டைரெக்டாக பிஹெச்டி பண்ணலாமா அல்லது வந்து எம்ஃபில் வந்து ஜாயின் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. ஸோ பிஜி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே பிஹெச்டி வந்து ஜாயின் பண்ணலாம், எம்ஃபில் வந்து தேவையில்லை. ஸோ எம்ஃபில் டிகிரி பண்ணாமலே நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், பிஹெச்டி ஜாயின் பண்ணலாம், ரைட்? ஸோ அடுத்து வந்து கொஸ்டின் என்ன கேட்குறீங்கன்னா, ஸோ என்னென்ன மோடில் வந்து பிஹெச்டி வந்து பண்ணலாம்? ஸோ பிஹெச்டி வந்து 2 modes பண்ணலாம். ஒன்று பார்ட் டைம் மோட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் மோட். ஸோ பார்ட் டைம் மோட்னா என்ன, ஃபுல் டைம் மோட்னா என்னங்கிறத பற்றி ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகட்டு இருக்கும். ஸோ அடுத்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஹெச்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும்?
ஸோ இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமன் க்வெஸ்சன், எவ்வளோ ஃபீஸ் ஆகும்னு. ஸோ பிஹெச்டி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஹெச்டியை நீங்கள் வந்து ஓனாக பண்ண போகிறீங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஃபீஸ் அண்ட் ரிசர்ச் சென்டர் ஃபீஸுங்கிறது கண்டிப்பாக வந்து பே பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபீஸுங்கிறது யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டி வந்து மாறுபடலாம். எக்ஸாக்டாக எவ்வளோ ஃபீஸுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணுறதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போங்க. வெப்சைட்டில் ரிசர்ச் செக்ஷன் இருக்கும், அங்கே வந்து போனீங்கன்னா ரிசர்ச் கைட்லைன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, அல்லது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எவ்வளோ ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ ஃபீ, இயர்லி ஃபீ எவ்வளோ, பார்ட் டைம்னா எவ்வளோ ஃபீ, ஃபுல் டைம்னா எவ்வளோ ஃபீ, ரிசர்ச் சென்டருக்கு நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும், யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ பே பண்ணணும், ஒவ்வொரு டிசி மீட்டிங்க்கும் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டியது வரும், டிசி சமிஷனுக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணணும், வைவா வர்ஸுக்கு எவ்வளவு, பிளஜரிசம் செக் பண்ணுறதுக்கு எவ்வளவு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணுங்கிறத அந்த யூனிவர்சிட்டியோடைய ரிசர்ச் கைட்லைன்ஸில் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணோம், ஒரு கிளியர் ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நான் இப்போ வந்து பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நான் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிறேன், என்னோடய பிஹெச்டி அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு எனக்கு டவுட் இருக்குது, பிஹெச்டி எப்படி கொண்டு போகணும், எப்படி மூவ் பண்ணணும், என்னென்ன செய்யணுங்கிறது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா, ஸோ பிஹெச்டி இஸ் ஈஸி, எப்படி பிஹெச்டி ஈஸியாக பண்ணலாங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவுக்கான லிங்க்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோவை நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பிஜி படிச்சுட்டு இருக்கவங்க, ஆர் பிஜி முடித்தவங்க, ஆர் பிஹெச்டி பண்ணதுக்கு வில்லிங்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வெரி சூன் வி வில் மீட் இன் அனதர் வீடியோ வித் அனதர் கான்செப்ட். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங்.